ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்டியூப் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு தமிழினை பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அது உண்மை தான், உண்மையாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய நம்ப தகுந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அதை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்லேருந்தே இதுதான் ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது நடக்கும் அப்படின்றத போன வாரத்துலேருந்தே ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருந்தது. பட் நான் அதை வெறும் ரூமர் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பட் இன்றைக்கி அது உண்மையிலே நடந்துரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷனான நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். வார்னர் ப்ரோஸோட பேரண்ட் கம்பெனியோட நேம் தான் AT&T. அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் செக்டரை விட்டு ஃபுல்லாக விலகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வார்னர் ப்ரோஸும் கடைசி 5 வருஷங்களாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிசி யூனிவர்ஸை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸியை வச்சுக்கிட்டே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிசி யூனிவர்ஸில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனால் அதை நல்லாவே அவங்க டெலிவர் பண்ணலை, அதுதான் உண்மை. பட் அதனால அவங்களுக்கு வார்னர் ப்ரோஸ் கிட்ட இருக்க அந்த டிசி யூனிவர்ஸ் வந்து பெருசாக அவங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு தரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் AT&T என்ன பண்ணாங்க அப்படின்னா, வார்னர் ப்ரோஸையும் டிஸ்கவரியும் மர்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டிசிஷனுக்கு வந்தாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சர்வைவலுக்கு, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க சர்வை பண்ணணும் அப்படின்னா மர்ஜிங் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத அவங்க உணர்ந்து போன வாரம் தான் அதுக்கான டீலை சைன் பண்ணாங்க. வார்னர் ப்ரோஸும் டிஸ்கவரியும் ஒன்றா மர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. டிஸ்கவரி இவங்க கூட மர்ஜ் பண்ணதுக்கு இருக்க ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்குது, அதுதான் HBO Max. அதனால தான் அவங்க மேஜராகவே இவங்க கூட கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி நேஷனல் ஜியோகிராஃபி வந்து டிஸ்னி ப்ளஸ் கூட கம்பைன் ஆனாங்க, அதே மாதிரி இவங்க வந்து வார்னர் ப்ரோஸ் கூட கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க. என்ன தான் இவங்க கம்பைன் பண்ணாலுமே இதில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை வந்து AT&T தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன தான் AT&T அதில் மெஜாரிட்டியான ஷேர்ஸை வச்சுருந்தாலுமே இந்த வார்னர் ப்ரோஸ் அண்ட் டிஸ்கவரி டீலில் மிகப்பெரிய ஆளாக கருதப்படுறது யார் அப்படின்னா, அந்த டிஸ்கவரியோட CEO அப்படின்னு சொல்லலாம். அவரோட பேர் வந்து டேவிட் ஜாக்ஸ்லோவ். ஸோ அவரோட அத்தாரிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டீலை பற்றின விஷயங்கள் எக்கச்சக்கமாக வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டிசியை வச்சுக்கிட்டு வார்னர் ப்ரோஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன தான் AT&T கிட்ட ஷேர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபுல் அத்தாரிட்டி டேவிட் ஜாக்ஸ்லோவ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இதை வித்துட்டு மற்ற கம்பெனிஸ் கூட மர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசலை வச்சிருக்காரு. மேபி அதை தான் AT&T ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியுது. காரணம் என்னன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி NBC யூனிவர்ஸில் CEO வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க கூட மர்ஜ் பண்ணால் இவங்களோட சர்வைவலுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி வார்னர் ப்ரோஸ் இதுக்கு அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. மேபி இந்த டீல் மட்டும் ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்சுது அப்படின்னா டிஸ்னி ஒரு மோனோபோலியாகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹாலிவுட்டில். ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்குள்ள அடக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா படிப்படியாக. பட் இதுக்கு முன்னாடி மார்வல் அக்யூர் பண்ணாங்க, அது மாதிரி ஒரு ஒரு கம்பெனியும் அவங்க அக்யூர் பண்ணிக்கிட்டே வராங்க. லாஸ்ட் இயர் தான் ஃபாக்ஸ் அக்யூர் பண்ணாங்க. பட் அதுக்கான பேச்சுவார்த்தை 1 இயருக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்பவும் இதுக்கு ஸ்பெகுலேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. பட் டேவிட் ஜாக்ஸ்லோவ் ரொம்பவே தீர்மானமாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எப்படியாவது டிசி யூனிவர்ஸை விற்றுட்டு அதுக்கு பதிலாக NBC யூனிவர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னுமே சர்வைவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய ஃபண்டு உள்ளே வரும். ஸோ அதுக்கான பிளானில் தான் டேவிட் ஜாக்ஸ்லோவ் இருக்காரு. பட் டிசியை டிஸ்னி வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோட லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது இந்த காம்படிஷனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க டிசியை விற்றா அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அமேசான், ஆப்பிள் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், இவங்க 3 பேர் தான் முக்கியமான காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ரொம்பவே பெரிய கம்பெனியாக வளர்ந்துட்டாங்க. பர்டிகுலரி அமேசான் கடந்த கொஞ்சம் வருஷத்தில் வேற லெவலில் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் இந்த காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வரும், எந்த அளவு ஷேர்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ஸில் இருக்காங்க. பட் இவங்களோட மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்கிறது டிஸ்னி. ஏன்னா இவங்கெல்லாம் கத்துக்குட்டின்னு சொல்லலாம் டிஸ்னி முன்னாடி. டிஸ்னி உள்ளே வந்தால் கண்டிப்பாக டிசியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிசியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து சும்மா ரூமர் மாதிரி இல்லைங்க, நம்ப தகுந்த நிறைய வெப்சைட்ஸ்ல இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டேவிட் ஜாக்ஸ்லோவ் அப்படின்றவர் தான். ஆக்சுவலாக அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா, வார்னர் ப்ரோஸோட சர்வைவலுக்காக பண்ணுறதா நினச்சிட்டு அவர் பண்ணுறாரு. மேபி அவர் வார்னர் ப்ரோஸே டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, என்ன தான் AT&T மேஜரான ஷேர்ஸ் இருந்தாலுமே இந்த வார்னர் அண்ட் டிஸ்கவரி டீலில் மேஜரான ரோல் பிளே பண்ணது வந்து டேவிட் ஜாக்ஸ்லோவ். ஏன்னா அவர் மூலியமாக தான் வார்னர் ப்ரோஸ் கூட டிஸ்கவரியே இணைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவருக்கான அத்தாரிட்டி அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் இந்த டீலை முடிக்கிறதுல ரொம்பவே கீனாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, டிஸ்னி இதை வாங்குறாங்க அப்படின்றதுக்கு மேஜரான ஆதாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெவின் ஃபகி இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து டிசி யூனிவர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட கண்ணும் இது மேலே இருக்கிறதுனால மேபி டிஸ்னி இதை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்வலே டிஸ்னிக்கு கீழே இருக்க கம்பெனி தான். ஸோ டிஸ்னிக்கு கீழே இருக்க கம்பெனியோட CEO சொல்கிறத டிஸ்னி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்னி வந்து டிசியை
வாங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங் அப்சர்வேஷன். காரணம் என்னன்னா, டிஸ்னி வந்து ஒரு மோனோபோலி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களோட ஸ்டெப்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனியும் அக்யூர் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய பெரிய பெரிய பிரான்சைசி கையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்னி வந்து இதுக்கு முன்னாடியே பிக்சார், மார்வல், ஸ்டார் வார் பிரான்சைசி அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ் அவங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு முடிவை தான் அவங்க டிசி விஷயத்தையும் எடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் டிஸ்னி ஃபாக்ஸ் டீலும் நமக்கு தெரியும், 1 இயர் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதை கடைசியில் வாங்கிட்டாங்க. பட் இந்த வாட்டியும் அதே மாதிரியான ரூமர் ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் கண்டிப்பாக ஒரு 1 இயர் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் டிஸ்னி வந்து டிசியை வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேபி என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த 2021 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக டிஸ்னி டிசியை வாங்கிடுவாங்க. பட் இதில் காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி அமேசான் கொஞ்சம் இதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்களும் இதில் மெயின் காம்படிட்டராக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் விலகிடலாம், பட் அமேசானுக்கும் டிஸ்னிக்கும் கொஞ்சம் காம்படிஷன் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் டிஸ்னியை கம்பேர் பண்ணும்போது அமேசான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் யார் வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்னிக்கு தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். டிஸ்னி டிசியை வாங்கிட்டே என்னென்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றேன்னே, இது வந்து ஒரு ஃபுல் மோனோபோலி ஆகிடும். எல்லா யூனிவர்ஸுமே டிஸ்னி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரோட கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாமே வந்துடும். தட் மீன்ஸ் அது ஒரு மோனோபோலி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனே இருக்காது. மார்வல் டிசி அப்படின்றது ரெண்டு துருவங்கள் மாதிரி, ரெண்டுத்துக்குமே அந்த காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால நல்ல ப்ராடக்டை டெலிவர் பண்ண முடியும். அப்படி டெலிவர் பண்ணும்போது மட்டும்தான் அது ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ரெண்டு படங்களுமே பாக்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே கம்பெனி கீழே வந்துட்டா ஜஸ்ட் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க, ஜஸ்ட் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. அந்த போட்டி இல்லை அப்படின்னா அந்த சுவாரஸ்யமே இருக்காது. இப்போ ஒரு மார்வல் படம் வருதுன்னா அடுத்த ஒரு டிசி படம் அதை விட பெட்டரா வருமா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆடியன்ஸ் கையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் இந்த இடத்துல போயிடுமோ எனக்கு தோணுது, அது ஒரு மைனஸா பாக்குறேன். அதே மாதிரி மோனோபோலி ஆகிடும், அது மிகப்பெரிய மைனஸ். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் டிஸ்னி சொல்றது தான் சட்டமாக இருக்கும். டிஸ்னி ஆல்ரெடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. 18+ இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை எந்த படமும் ஆர் ரேட்டடாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலில் கீழே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த காம்படிஷன் போயிடும், மோனோபோலி ஆகிடும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள வந்துடும். ஸோ அதெல்லாம் ஒரு மைனஸாக பார்க்குறேன். பட் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டிசியோட மூவிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கும். காரணம் என்னன்னா, வார்னர் ப்ரோஸ் டிசியை வச்சுக்கிட்டு சொதப்பு சொதப்புன்னு சொதப்புனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் டிஸ்னி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்கான கரெக்டான ஆளுங்களை வச்சுட்டு, கரெக்டான டேரக்டர்ஸ் வச்சுட்டு கரெக்டான வேலையை பண்ணுவாங்க. அது மூலிமா டிசி யூனிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் கடைசி வரைக்கும் அது டிஸ்னிக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய நிலமை வந்துடும், அது ஒரு மைனஸாக பார்க்குறேன். பட் டிசி மூவிஸ் வந்து வேற லெவலுக்கு போவோம் அப்படின்றதுல எந்த வித டவுட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆகக்கூடாது. இதை வந்து அமேசான் வாங்கினா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். காரணம் என்னென்னா, ஒரு காம்படிஷன் இருக்கும், ஒரு ஃபேர் காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி டிசியை வாங்குறது அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ கேர்.